ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்னுடைய கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் ஜேர்னியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோக்ராமிங், எங்கே என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, காலேஜ் டேஸில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எப்படி வந்து கூகுளில் உங்களுக்கு வேலை கிடச்சி, இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த லெவல் ரீச் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாமல் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கேன். பட் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் பெட்டராக பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும். ஸோ எனக்கு வந்து நிறைய சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தர் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கு சில பேர் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நான் யோசித்து பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இல்லையா. ஏன்னா என்ன பண்ணணுன்னே ஐடியா இல்லைனா என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து எதில் போடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய பேருக்கு வந்து ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் போல இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணால் லேட்டராக வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்ஸ் தான். உங்களையும் முக்கால்வாசி பேருக்கு அதே ரீசன் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே வீடியோ கேம்ஸ் தான் விளாண்டு வளர்ந்துருப்போம். ஸோ அந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடும் போது எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 7th or 8th standard இருக்கும்போது என்னோடய கசின் வீட்டில் நான் அந்த சம்மர் வெக்கேஷனுக்காக இருந்தேன். ஸோ ஸ்கூல்ஸ்லாம் யூஸ்வலாக ஏப்ரல் மேலே லீவ் விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 7th or 8th standard படிக்கும்போது ஒரு சம்மர் வெக்கேஷனில் நான் என்னோடய கசின் வீட்டில் இருந்தேன். அப்போ என்னோட கசின் வந்து காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் டைம் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏப்ரல் மே டைம்னா காலேஜில் வந்து அது எண்ட் செமஸ்டர் டைம் இல்லையா. ஸோ அவங்க வந்து காலேஜுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க C++ அண்ட் ஓப்பன் ஜிஎல் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்தது. ஓகே எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம கேம் விளாண்டு தான் பார்த்துருக்கோம், அதை வந்து யாரும் பண்ணி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி, அப்போ தான் எனக்கு முதல் முதல்ல அந்த ப்ரோக்ராமிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே நம்மளும் கற்றுக்கணும், நம்மளும் அவங்க பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் சொல்லி நான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க திருச்சியில். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி என்னை சேர்த்து விட்டாங்க அங்கே. அவங்கக்கிட்ட தான் முதல் முறையாக எனக்கு ப்ரோக்ராமிங் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஃப்ளோ சார்ட் அப்படின்ற கான்செப்ட் மூலமா லாஜிக்கல் திங்கிங், ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ளோ சார்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாங்க அங்கே. அதுக்கப்புறம் C++ பேசிக்ஸ், இதெல்லாம் வந்து எல்லாமே பேசிக்ஸ் தான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 7th and 8th or 9th time இதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஆன்லைனில் வந்துட்டு நிறையா சர்ச் பண்ணி பார்ப்பேன், எப்படி வந்து கேம்ஸ்லாம் பண்ணுறது, நம்ம எனக்கு வந்து C++ தெரியும் இல்லை சி தெரியும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஏதாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நிறையா சர்ச் பண்ணி பார்ப்பேன். பட் என்னால் எனக்கு கோடிங் தெரிஞ்ச அளவுக்கு டிசைனிங்லாம் அவ்வளோ பண்ண வராது. ஸோ என்னால் டிசைனிங்லாம் அவ்வளோவா தெரியாததுனால கேம் டிசைனிங்குள்ளே அவ்வளோவா போக முடியல. பட் அட்லீஸ்ட் கேம்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேம் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுதான் என்னோடய முதல் முறையில் நான் அதை டவுன்லோட் பண்ணி எப்படி கேம் செய்யணும் அப்படின்னு நினச்சி அதில் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய ட்ரை பண்ணியிருந்தாலும் அதில் வந்து எதுவுமே உருப்படியாக பண்ணது கிடையாது. பட் அந்த ட்ரை பண்ணி பார்த்ததுனால இன்னமும் நிறைய ஆர்வம் வந்தது. ஓகே நம்ம நிறைய கற்றுக்கணும் போல இருக்குது, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கோட்செஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தெரிய வந்தது. அந்த கோட்செஃப் வெப்சைட்டில் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் அது என்ன, அது எதுக்கு அந்த வெப்சைட் அப்படின்னு கூட எனக்கு தெரில. நிறையா க்வெஷ்சன்ஸ்லாம் இருந்தது, அதை சால்வ் பண்ணணுன்னு இருந்தது, எங்கே போய் சால்வ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணேன், வெப்சைட்டை பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடியாவே இல்லாததுனால அப்படியே நான் அதை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் நான் பெருசாக ஒன்றும் பண்ணல கோடிங்க்கு. ஜஸ்ட் 11th and 12th ஸ்கூல்லேயே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்ததுனால எங்களுக்கு வந்து C++ ப்ரோக்ராமிங்லாம் இருந்தது எனக்கு. ஸோ அது மூலமா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் C++ கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் வந்து 11th and 12th நான் கற்றுக்கிட்டேன். காலேஜில் தான் வந்து ரியலாக நான் வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம அப்படின்றது எனக்கு ரியலாக தெரிய வந்தது. ஸோ எப்படி வந்து எனக்கு 7th and 8th என்னோட ஒரு கசின் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே C++ ஒன்று இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு காலேஜில் எனக்கு ஜாயின் பண்ணோடனே இன்னொரு கசின் வந்து எனக்கு அதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா தான் எனக்கு வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் இப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குது நம்ம ப்ரோக்ராமிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க தான் எனக்கு வந்து ICPC அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணனா உன்னால் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அச்சீவ் பண்ண
முடியும், லேட்டராக அவனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நான் ஜாயின் பண்ண உடனே என்னோடய கசின் வந்து எனக்கு அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதை பற்றி எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து, நான் நிறைய காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதிலே ஒரு 10 பேர் வந்து இது சேம் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி நாங்கள் காலேஜில் வந்து இதை பற்றிலாம் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தோம். நம்ம நிறைய காலேஜ்லேயே வந்து சம்மர் கேம்ப்ஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய காலேஜஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்கலாம் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது, அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஸோ நான் இது டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பதிலாக அந்த வெப்சைட்லலாம் போயிட்டு நான் ஆக்சுவலாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் காமிச்சனா இன்னமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதான் முதல் வெப்சைட் நான் சொன்ன மாதிரி, கோட்செஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்துட்டு நான் என்னென்ன கான்டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் அப்படின்னு சொல்லி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நான் 2013 காலேஜில் ஜாயின் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா January 14 தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் நான் கோட்செஃபில் அட்டன் பண்ணது. நான் சொன்ன மாதிரியே ஸ்கூலில் படிக்கும் போதே இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன், பட் எப்படி பண்ணணுனே ஐடியாவே இல்லை. பட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ January 2014 தான் நான் வந்து முதல் முறையாக கோட்செஃபில் வந்து ஒரு கான்டெஸ்ட் அட்டன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா January 2014 ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் சால்வ் பண்ண முடியல. 10 ப்ராப்ளம் கொடுத்தாங்க அந்த கான்டெஸ்ட்டில், பட் ஒன்று தான் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா February ஒன்று தான் சால்வ் பண்ணியிருக்கேன். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் 2 என்னால் ஒரு ப்ராப்ளம் வந்து 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற முடிகிற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. அப்புறம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 5 சால்வ் பண்ணியிருக்கேன். மேலேயும் வந்து மறுபடியும் 4 தான். ஜூனில் வந்து 6 சால்வ் பண்ணியிருக்கேன். ஜூலையில் வந்து 7 சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து இனிஷியலாக பார்த்துட்டு உடனே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியுது, மற்றவங்களாம் வந்து 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா. பட் வந்து எனக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு ஃபன்னாக வந்து மாற்றி நாங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் எங்களால் கண்டினியூஸாக அதை பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வெப்சைட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Codeforces அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்லேயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி நிறையா கான்டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கான்டெஸ்ட் ஹிஸ்ட்ரியும் போய் நான் உங்களுக்கு காமிச்சேன்னா இது வரைக்கும் மொத்தமாக 88 கான்டெஸ்ட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண கான்டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து December 13, 2013 முதல் கான்டெஸ்ட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சு. அந்த ஒரு ப்ராப்ளமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அதாவது ஏலேருந்து இ வரைக்கும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி லெவல், ஏ தான் ஈஸியஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும், இ தான் வந்து டிஃபிகல்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ முதல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இத்தனை வாட்டி தேவைப்பட்டுச்சு. அதாவது நிறைய வாட்டி தப்பு தப்பாக நான் கோட் எழுதி ஒரே ஒரு முறை வந்து அதை கரெக்டாக என்னால் சப்மிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சப்மிட் பண்ண கோடெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சியில் தான் சப்மிட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேர் ஸ்டார் அப்படின்னு போட்டு நான் மெயின் ஃபங்க்ஷன்லாம் எழுதியிருக்கேன். ரிட்டர்ன் எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். மெயின் வந்து நம்ம வந்து வாய்டுன்னு போடுவோம் இல்லை இன்டென்ட் போடுவோம் இல்லையா சியில், அது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன் அந்த டைமில். ஸோ நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா நம்மளால் அந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருமே வந்து பிகினர் லெவலில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோடெல்லாம் சப்மிட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு கோடு எழுதவே தெரியல எனக்கு. மெயின் ஃபங்க்ஷன்னா அது என்ன ரிட்டர்ன் டைப் இருக்கணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாத போது தான் இந்த கான்டெஸ்ட்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். நேற்று கூட ஒருத்தருக்கு தான் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து நான் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஜஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதில் வந்து நிறையா இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ இப்படி தான் வந்து நான் யூஸ்வலாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எல்லா கான்டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவேன் நிறையா. முன்னாடியே காமிச்ச மாதிரி 88 கான்டெஸ்ட் அட்டன் பண்ணேன். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடிஞ்சு. சில கான்டெஸ்ட்லாம் ஒரு ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணல, 5 ப்ராப்ளமில் வந்து ஒன்று கூட என்னால் சால்வ் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். சில டைம் வந்து 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 1 இப்போ 2 ப்ராப்ளம்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் முதல் முறையாக 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து June 2014, அதாவது December 2013 ஆரம்பித்து June 2014 தான் என்னால் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சது. இதுதான் முதல் முறையாக நான் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சது. இது நல்ல ஞாபகம் இருக்குது நான் எங்கே அட்டன் பண்ணேன், எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இந்த கான்டெஸ்ட் நான் அட்டன் பண்ணணும்னு பயங்கர ஆர்வமாக இருந்தேன். பட் காலேஜில் வந்து லீவ் விட்டாங்க அந்த டைமு. என் செமஸ்டர் நடந்ததா இல்லை என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த கான்டெஸ்ட் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு பஸ்ஸில் வரும்போது ஃபோனில் டேட்டா பேக்கு போட்டு, அந்த டைமில் ஜியோலாம் கிடையாது ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் நெட்டு போடுறதுலாம்,
காண்டஸ்ட் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து டேட்டா லோட் பண்ணி லேப்டாப்பை பஸ்லேயே நான் ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்து நான் காண்டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த டைமில் அந்த காண்டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டைம் நான் மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வந்துட்டு இருக்கும்போது நான் அட்டன் பண்ணி அந்த மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் மூணு ப்ராப்ளம்லேருந்து நாலு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும், பட் வந்து நம்ம விடாமல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு இது மூலியமாக காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து நிறைய கான்டெஸ்ட் மூலியமாக தான் நான் வந்து அட்டன் பண்ணி கற்றுக்குவேன். எப்படி வந்து கற்றுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த காண்டெஸ்ட்லாம் எனக்கு புரியுது, இதில் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது எங்கே போய் தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காண்டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காண்டெஸ்ட்டில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணவங்கலாம் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைசியாக அட்டன் பண்ண காண்டெஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. இது வந்து நான் முதல் ரெண்டு ப்ராப்ளம் மட்டும்தான் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, எந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியலையோ அந்த ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா நமக்கு வந்து டுட்டோரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணவங்க வந்து ஆல்ரெடி வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ காண்டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக படித்து பார்த்து நம்ம வந்து எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கற்றுக்கணும். ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம், அது வந்து நம்மளுக்கு வரலன்னா ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதுக்கு பின்னாடி அதே மாதிரியே வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அப்சால்விங் அப்படின்னு சொல்லுவாங்க காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில். நம்ம ஒரு காண்டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும், நம்ம பண்ண முடியாத ப்ராப்ளம்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா இனிஷியலாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணி அதில் வர முடியும். ஸோ நீங்களும் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதாவது காண்டெஸ்ட்டில் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா யாராலையுமே வந்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. மேபி வேர்ல்டு டாப்பில் இருக்கவங்க வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க, பட் நிறைய பேரால் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது காண்டெஸ்ட் முடிஞ்சவுடனே நீங்கள் பண்ண முடியாத ப்ராப்ளமை கற்றுக்கிட்டிங்கன்னா லேட்டராக அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இந்த படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியல, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாங்க, எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் கேட்பாங்க, அதை வந்து மற்றவங்களாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே மெயினாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து நான் மோஸ்ட்லி ஃபுல்லாக காலேஜ் டேஸில் எல்லாமே பண்ணேன். இன்னொரு வெப்சைட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, spoj.com அப்படின்னு சொல்லி. இந்த spoj.com பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ், நீங்கள் ஒரு வெப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸில் போயிட்டு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், எவ்வளோ யூசர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஆகி காமிக்கும். ஸோ இருக்கிறதுலே அதிகமான பேர் சால்வ் பண்ண ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா அந்த ப்ராப்ளமை ஷார்ட் பண்ணிவிட்டு எல்லா ப்ராப்ளமையும் ஒன் பை ஒன்னாக நான் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராப்ளமையும் விடாமல் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமையும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது, பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம், ஓகே இந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியல, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஃப்னா என்ன, இல்லை ட்ரீஸ்னா என்ன, இல்லை டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது அதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஓகே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபஸ்ட்டு நம்ம படித்து அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டால் தான் முடியும். இங்கே சைடில் கூட பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இல்லை பைனரி சர்ச் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸில் போயிட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி காலேஜ் டேஸில் மோஸ்ட்லி இது பண்ணது தான் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லேட்டராக ஃபைனலாக கூகுளில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காண்டெஸ்ட் நடத்துவாங்க கூகுள். ஸோ இங்கே வந்து
நீங்கள் கூகுளில் போய்ட்டு கிக் ஸ்டார்ட்னு சர்ச் பண்ணிங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா கோடிங் காம்படிஷன் ஸ்டார்ட் வித் கூகுள் டாட் காம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிக் ஸ்டார்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுற காண்டெஸ்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவுண்ட் ஈ வந்து இன்னும் 20 டேஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் நான் அட்டன் பண்ண ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஏ 2016 இந்த ரவுண்ட் தான் நான் அட்டன் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேங்க் வந்து 64th ரேங்காக இருந்தது குளோபலாக. இந்தியா ரேங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் 10ல் இருந்தேன். ஸோ 8th place ஆர் 9th place இருந்தேன் நான். ஸோ 4 ப்ராப்ளம் கொடுத்தாங்க அந்த காண்டெஸ்ட்டில். நான் வந்து 3 ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன், 1 ப்ராப்ளம் வந்து பார்ஷியலாக சால்வ் பண்ணேன். ஸோ இது பண்ண முடித்ததுக்கப்புறம் கூகுளில் பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு மேபி டாப் 10 டாப் 20லேருந்து கூப்பிட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு, பட் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வந்து 4 ரவுண்ட் இன்டர்வியூ வச்சாங்க. அந்த 4 ரவுண்ட் இன்டர்வியூவும் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாக இல்லை. ஏன்னா அதுவும் வந்து ஜென்ரலாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங் தான் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் 4 இயர்ஸாக வந்து காலேஜில் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இன்டர்வியூக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இன்டர்வியூக்கு அப்படின்னு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட்டு ஆல்ரெடி நான் பண்ணினதுனால என்ன அந்த நாலேஜே வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. மேபி இன்டர்வியூக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அந்த கிராக்கிங் த கோடிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அந்த புக்கை மட்டும் ஒரு ரிஃப்ரெஷருக்காக பார்த்தேன். பட் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக இந்த கூகுள் அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டான ஒப்பீனியன் வந்து யாராலையுமே வந்து இந்த 1 மந்த் முன்னாடியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒத்தே வராது. மேபி அந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அந்த 1 மந்த் எடுத்துக்கலாம். பட் நான் அப்போ தான் ப்ரிப்பேரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே வருவாங்க. அதுவும் வந்து ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்ன தான் நீங்கள் பண்ணிங்கனாலும் அந்த ப்ராப்ளமை சால்வே பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூஸுக்காக தான் நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு க்வெஸ்சனை. ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிக் குவரிஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இது வந்து அக்டோபர் 2016 நான் ஒரு கான்டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கான்டெஸ்ட்டில் வந்தது. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் எத்தனை வாட்டி சப்மிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் 12ஆம் தேதி அக்டோபர் 2016 மிட்நைட்டில் தூங்காமல் நான் உட்காந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் ஃபைனலாக அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராப்ளமுக்கு. பட் அதை பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ நாள் சப்மிட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக நான் வந்து சப்மிட் பண்ண கோட் இதுக்கப்புறம் அடுத்த பேஜில் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஃபுல்லாக ராங் அப்படின்னு வந்திருக்கு. 7ஆம் தேதி நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 7ஆம் தேதி அக்டோபர் 2016 நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். 12ஆம் தேதி தான் அதை வந்து நல்லா முடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே வரலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களால் கண்டினியூஸாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் எதையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஓகே நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லி 2 சால்வில் வந்து விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு இப்போயே சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய ஜேர்னியை பற்றி நான் ப்ரீஃபாக சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து மோஸ்ட்லி நான் காலேஜ் டேஸில் பண்ணது. நான் மோஸ்ட்லி என்னோடய டைமை ஃபுல்லாக காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நீங்களும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை வந்து அவங்களுக்கு வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், இல்லை வெப்சைட் பில்டிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து நான் பண்ண அதே பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த பாத் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் காலேஜில் இருக்கும்போது காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நானும் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் வந்து பயங்கர ஆவரேஜ் தான் காம்படிட்டிவ் கோடிங்கில். பட் தேவையான அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம லேட்டராக வந்து ஏதாவது இன்டர்வியூஸ்லையோ இல்லை எங்கே யூஸ் பண்ணணுமோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீங்கள் யோசிக்க வேணாம், நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஜஸ்ட்டு சிம்பிள் சிம்பிளாக நீங்கள் பண்ணுறது கூட லேட்டராக வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது.
எப்படி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் கூகுளில் ஜாயின் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி இது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.